King of Glory International Ministries. கலாத்தியர் ஆறு பதினாலு நானும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டு திருப்பேனாக அவரால் உலகம் எனக்கு சிறுவையில் அறையுண்டு இருக்கிறது நானும் உலகத்துக்கு சிறு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டா நீங்கள் விருப்பப்பட்டா நீங்கள் ஆசைப்பட்டால் இன்றைக்கி மத்தியானம் நீங்கள் போய் வெஜிடேரியன் சாப்பிட்றீங்களோ இல்லை இன்னும் நீங்கள் நான்வெஜ் இந்த நாற்பது நாள் நான்வெஜ் சாப்பிட்றீங்களோ எது சாப்பிட்றீங்களோ சாப்பிடுங்க சாப்பிட்றதில்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னால் கலாத்தேர் ஆறு பதினாலு எடுத்து பச ரொம்ப கலக்கமாக இருக்குமே சரி வேண்டாம் கலக்கம் இருக்கிறப்ப வேண்டாம் நல்லா இருக்கிற நேரத்தில் இந்த வசனத்தில் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக தியானித்து பாருங்க நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு பர்சனலாக உங்கள் வாழ்க்கையில் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுறீங்களா டு யூ ஆர் யூ பூஸ்டிங் யோர் செல்ஃப் அபவுட் த கிராஸ் என் வாழ்க்கையில் ஒரு சிலுவை இருக்கா அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அவரை ஆசையாய் பின்தொடர்கிற அனுபவம் இதுதான் என் வாழ்க்கையில் சிலுவை இந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு நான் ஆண்டவருக்கு முன்பாக கடந்து போவேன் ஆண்டுக்காக இந்த சிலுவையை சுமப்பேன் ஆண்டுக்காக இந்த போராட்டத்தை எடுத்துக்கொள்ளுவேன் தேவனுக்காய் மேன்மை பாராட்டுவேன் இன்னைக்கு தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கிற அநேக ஊழியங்களில் சிலுவையை குறித்து தான மேன்மை இல்லை தங்களை குறித்து தான மேன்மை இருக்குது பெரிய பரிசுத்தவான்கள் அவங்களுடைய வார்த்தையெல்லாம் கேட்குறோம் இன்னைக்கு எத்தனையோ மெசேஜஸ் யூடியூப்பில் வருது ஆனால் சரியான பரிசுத்தவான்களுடைய வார்த்தையை கேட்கணும் நம்ம மெசேஜை கேட்குறீங்க ஒருவேளை வேற மெசேஜ் கேட்க விருப்பப்பட்டால் சரியான பரிசுத்தவான்கள் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுறாங்களா இன்னைக்கு ஊழியக்கார நிறைய பேர் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுறதில்லை தங்களுடைய ஊழியத்தை குறித்து தங்களுடைய ஊழியத்தை பிரஸ்தாபப்படுத்துவதை குறித்து தங்களை மேன்மைப்படுத்துவதை குறித்து அது வெளியே சொல்கிறதில்ல ஆனால் கிளீனாக தெரியும் இன்னைக்கு ஊழியக்காரங்களே சிலது அப்படி இருக்கிறாங்க ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையில நான் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுறேனா அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு சில பாடுகளை சில வீக்னஸ் சில போராட்டத்தை சில காரியத்தை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் இது வாழ்க்கையில் என் ஆண்டவர் அனுமதித்த சிலுவை ஆண்டவருக்கு அந்த சிலுவையை சுமக்கிறேன் சிலுவக்காய் மேன்மை பாராட்டுகிற நானும் நம்முடைய கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டத்திற்பேனாக இந்த கலாத்திய திருச்சபைக்கு வேறு ஊழியக்காரங்க வர்றாங்க நீங்க நியாய பிரமாணத்தின்படி இதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் மாம்சத்தின்படி பேசுறாங்க எல்லாமே ஒரு மாதிரி உலக பிரகாரமாய் பேசுகிறார்கள் அந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார் நானும் சிலுவையை குறித்து தான் மேன்மை பாராட்டுறேன் நான் எந்த சுழுவில் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டேனோ எந்த சுழுவி ஆண்டனுக்கு வைத்து இருக்கிறாரோ எந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் ஓடுறேனோ அதை குறித்து தான் மேன்மை பாராட்டுற அவரால் உலகம் எனக்கு சுழுவியில் அறையுண்டு இருக்கிறது உலக என்ன மேற்கொள்ள முடியாது உலக பந்த பாசங்கள் உலக காரியங்கள் என்ன ஆண்டர் விட்டு பிரிக்க முடியாது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையொண்டு இருக்கிறேன் நத்திங் கேன் செப்பரேட் மீ ஃப்ரம் காட்ஸ் லவ் ஆண்டுக்கா இன்னைக்கு நிற்க முடியல பாஸ்டர் ஏன்னா குடும்பத்தினுடைய பாரம் குடும்பத்தினுடைய போராட்டம் நம்ம பெருமை மாம்சத்தின் காரியங்களை வச்சுட்டு ஆண்டவருக்காக நான் பாராட்டுகிறேன் ஆண்டவர் கொடுத்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிற சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிற கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் ரோமர் எட்டாவது அதிகாரத்தின் கடைசி பகுதியில் பவுல் சொல்லுவார் நாங்கள் தினமும் அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல் இருக்கிறோம் ஆனால் அவருடைய அன்பை விட்டு பிரிபவன் மரணமோ வியாகுளமோ உயர்வோ தாழ்வோ சால்வோ மரணமோ தேவ தூதர்களோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க முடியாது அது ஆண்டவருக்குள் மேன்மை பாராட்டுகிற அனுபவம் தட் இஸ் த லவ் ஆஃப் சீஸ் சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுறேன் எதுவும் என்னை தடுக்க முடியாது குடும்பத்தினுடைய ப்ரெஷரு எங்கள் மாமாவுடைய ப்ரெஷரு எங்கள் பெரியப்பா அவடைய ப்ரெஷரு அதனால நான் அவ்வளவும் ஆண்டுக்குள்ள வர முடியாது ஆசையாக பின்தொடர்கிற அனுபவம் இல்லைம்மா அவர் அறிகிற அறிவின் மேன்மை இல்லைம்மா லக்கை நோக்கி அவர் அறிகிற அறிவின் மேன்மை இல்லை அவர் ஆசையாய் பின்தொடர்கிற அந்த அனுபவம் நம்ம வாழ்க்கை இல்லைன்னா பரம அழைப்பின் பந்தயப் பொருள் நீங்கள் கண்டுகொள்ளவே முடியாது ஒரு தேவ பிள்ளை பரம அழைப்பின் பந்தய பொருளை கண்டு கொள்ளணும் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் வித் இன் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் யூ நோய் டு நோ வாட் இஸ் யோர் டெஸ்டினேஷன் யூ நீட் டு நோ வை காட் ஹஸ் கால் மீ யூ நீட் டு நோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சால்வேஷன் இன் மை லைஃப் தெரியணும் ஏன்னா அந்த நாட்களுக்குள்ளாய் தேவனை அறிகிற அறிவு மூன்று வருஷம்தான் ஒரு மீனவன் பிரதான அப்போஸ்தலாய் மாறுவதற்கு ஒன்லி த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் இனஃப் காட் ஹஸ் ப்ரூவ்ட் இட் மூணு வருஷம் போதும் ஒன்னு இல்லாத மீனவன்

உலகத்தின் ஆசீர்வாதம் பின்பாக வரும் நாற்பது நாள் கதறுகிறோம் உலகத்தின் ஆசீர்வாதக்கா கதகுறோம் உண்மைதான் ஆனா பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி ஓடுகிற ஆசையாய் பின்தொடர்கிற அந்த அனுபவம் நான் மத்த யாரு முப்பத்தி மூளை மூல நான் தேவனுடைய ராஜ்ஜியத்தரும் நீதியை தேடுகிற பிவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்பா நீ என்னை தேடுற என்னை வாஞ்சிக்கிற என்னை குறிச்சு பெருமை பாராட்டுற உன்னை ஆசிர்வதிக்கிற உன்னை ஆசிர்வதிக்கிற சால முனைக்கருத்து ஆசீர்வதித்தது போலதான் ஒரே ஒரு ஆசீர்வாத ஞானத்தை கேட்டான் எட்டு ஆசிர்வாத சாலமன் மேலே வைத்தார் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க வெறுமையில் இருக்கிறீங்க அவரை ஆசையாய் பின்தொடரையன் பற்றி கொள்ளுங்க கர்த்தர் மேன்மையாய் உங்களை உயர்த்துவார் அவர் வெறுமையாக அனுப்புகிறவர் இல்லைங்க வெறுமையாக அனுப்புகிறவர் இல்லை டுடே விஷ் நாம் வாஞ்சிக்கிறோம் எல்லா வகையிலையும் மேன்மையாக இருக்கணும் இருக்க முடியும் ஆசையாய் பின்தொடர்கிற அனுபவம் இருக்கணும் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் அவர் அழைத்த பந்தய பொருளுக்காய் நான் ஓடுகிற எல்லக்கை நோக்கி ஓடுகிற அப்படி பவுல ஆண்டவர் ஒரு இடத்துலையும் கைவிடவே இல்லை பாதுகாத்து கொண்டார் இக்கட்டான சூழ்நிலை கடுமையான சூழ்நிலை ஜீவன் போயிரும் பல நாட்கள் சூரியனை சந்திரன் நட்சத்திரங்களை பார்க்கல அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் நான் சேவிக்கிறவரும் நான் ஆராசிக்கிறவார் தேவன் என்னை சந்தித்து சொன்னார் நீங்க யாரும் மடிஞ்சு போறதில்ல இந்த கப்பல்ல இருக்கிற எரநூத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஆறு பேர் யாரும் ஜீவனுக்கு இது வராது ஒரு மனிதனுக்காக ஒரு மனிதனுக்காக ஒரு மனிதனுக்காக அத்தனை பேர் ஆண்டவர் பாதுகாப்பாரே என்றார் இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பத்துல ஒரு குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்கணும்னா அவர் விசிட்டேஷன் இருக்கக்கூடாதா அவர் இறங்க மாட்டாரா இறங்குவார் எப்ப இறங்குவார் அவரை ஆசையாய் பின்தொடர்கிற பொழுது அந்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளை நோக்கிற பொழுது அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பைன்னு விட்ட எனக்கு எதெல்லாம் லாபமாக தோணுதோ அதை எல்லா ஆண்டிற்காக விட்ட சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுகிறேன் அவர் கடந்து வருவாருங்க ரோமர் ஐந்தாவது அதிகாரம் வசனம் மூன்றிலிருந்து ஐந்து வரை அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையும் பொறுமை பரீட்சையும் பரிச்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் அலையிலுயா சொல்லுங்க எல்லாரோ உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் நல்ல என்னோட சேர்ந்து அஞ்சாவது வசனத்தை வாசிங்க மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இறுதியங்களில் ஊற்றப்பட்டுகிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெக்கப்படுத்தாது ஐ எம் கிவிங் க்ளோரி இன் அவர் சஃபரிங்ஸ் ஐ எம் கிவிங் க்ளோரி டு காட் இன் மை சஃபரிங்ஸ் பாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க லக்க நோக்கி ஓடுறேன் ஆசையாக பின்தொடருகிறேன் எல்லாமே ஆசிர்வாதமாக மேன்மையாக இருந்துச்சுன்னா இருக்குமே ஆனால் நான் உபத்திரவத்தில் போகிறேனே நெருக்கத்தில் போகிறேனே இவ்வளவு தூரம் ஆண்டவரை அனுபவித்து பேசுகிறேன் உபத்திரவத்தை பார்க்கலையும் நினைக்கிறீங்களா கஷ்டத்தை பார்க்கலின்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கி கோவிடில் அந்த வைரஸ் இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா எவ்வளவு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி பயந்துக்கிறோம் ட்ராவலில் யோசிக்கிறோம் ஆனால் காரணமே இல்லாமல் ஆப்பிரிக்காவில் யுகாண்டா தேசத்தில் உயிருக்கு மதிப்பே கிடையாது உயிருக்கு உத்தரவாதமே இல்லை அந்த இடத்துக்கு ஆண்டவர் போக சொன்னார் அந்த இடத்துக்கு நான் கொண்டு போகிறோம் போ அப்படின்னார் போனோம் ஆண்டவர் சொல்லுகிற வரை அந்த இடத்துல இருந்தோம் அதிலிருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்தார் எத்தனையோ உபத்திரவத்தை நடத்தினார் பொறுமையை கற்றுக் கொடுத்தார் உபத்திரவம் இருந்தது பொறுமையை கற்றுக் கொடுத்தார் அந்த பொறுமையில் பரீட்சை வந்தது அந்த பரீட்சையில் ஒரு நம்பிக்கை வந்தது அப்பொழுது தான் ஒரு உறுதி வந்தது அந்த நம்பிக்கை எங்களை வெக்கப்படுத்தாது ஹலா அந்த நம்பிக்கை எங்களை வெக்கப்படுத்தாது சஃபரிங் பிரிங்ஸ் பிரிசர்ஸ் பிரிசவரன்ஸ் பிரிங்ஸ் கேரக்டர் கேரக்டர் பிரிங்ஸ் ஹோப் நீ உபத்திரவப்படலை நீ பொறுமையாக சகிக்கலை உனக்குள்ள அந்த மாற்றங்கள் உருவாகலை அப்போ உறுதியாக சொல்ல முடியாது அந்த நம்பிக்கை எங்களை வெக்கப்படுத்தாது அந்த நம்பிக்கையை தெரிஞ்சுக்கணுன்னா உபத்திரவத்தின் பாதையில் போகணும் எதற்கு உபத்திரவம் எதற்கு பரீட்சை எதற்கு பொறுமை அதை செய்யிக்க சொல்றார் அந்த காரியங்களை நமக்குள் நடப்பிக்கும்படியாய் பவுல் சொல்றாரே இயேசுவின் அச்சு அடையாளங்களை என்னுடைய சரீரத்தில் சுமக்கிறேன் பெருமை பாராட்டினார் இயேசுவின் அச்சு அடையாளங்களை அச்சா அவருடைய அச்சு அடையாளங்களை என் சரீரத்தில் நான் சுமக்கிறேன் சும்மா பெருமை பாராட்ட முடியுமா சும்மா சொல்லிட முடியுமா ஏசு எனக்குள்ள இருக்கார் எனக்குள்ள இருக்கார் சும்மா சொல்லிட முடியுமா இன்றைக்கி உபத்திரவத்தில் கடந்து போகிறீங்களா கஷ்டம் கண்ணீர் சொல்ல முடியலையா வெளியில் ஷேர் பண்ண முடியலையா இறுதியத்தில் அடக்கி வச்சிருக்கிறீங்களா இந்த ஆராதல நீங்கள் உறுதியத்தில் சொல்ல போறீங்க எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் அலைலூயா எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் சூழ்நிலை மாறலாம் போராட்டம் மாறலாம் காரியங்கள் மாறலாம் இந்த உபத்திரவத்தில் நான் பெருமை பாராட்டுறேன் எனக்கு அருளப்பட்ட பரிசுத்தம் ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இறுதியங்களை ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெக்கப்படுத்தாது அலைலூயா கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் அந்த நம்பிக்கை என்னை வெக்கப்படுத்தாது அந்த நம்பிக்கை என்னை வாழ வைக்கும் அந்த நம்பிக்கை என்னை உறுதிப்படுத்தும் அந்த நம்பிக்கை என்னை எல்லாம் ஆ வகையிலே தாங்கி நான் போக வேண்டிய கடைசி ஓட்ட வரைக்கும் அந்த நம்பிக்கை என்னை நடத்தும் என்னை கைவிடாது கைவிட மாட்டார் என்னை ஆண்டவர் கைவிட மாட்டார் அந்த அனுபவம் இருந்தனால தான் யோபு சொன்னார் நான் சோதிக்கப்பட்ட பிறகு பொண்ணாக விளங்குவேன் ஹலலுய்யா நான் புடமிட்ட பிறகு பொன்னாக விளங்குவேன் நான் போகிற பாதையை நான் ஆண்டவர் அறிவார் நான் வலது பக்கம் பார்க்குறேன் இடது பக்கம் பார்க்குறேன் முன்னே பாக்கிறேன் பின்ன பாக்குறேன் ஆண்டர் இல்லை ஆனால் எனக்கு தெரியும் நான் போகும் பாதை அவர் அறிந்திருக்கிறார் ஏன்னா அவர் அறிகிற அறிவின் மேன்மேல யோபு வளர்ந்திருந்தார் என் அழைப்பு எங்கே தெரியும் யோபுவுக்கு நான் இந்த மாம்சம் அழுகி நாற்றம் எடுத்தாலும் அவரனை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பலுயா அதை விடவா உபத்திரவோம் அதை விடவா கண்ணீர் அதை விடவா அவங்களுக்கு யோபுக்கு வந்தது விடவா அதை விடவா நெருக்கத்தில் கடந்து போற இன்னைக்கு நம்ம காண்கிற நம்ம பார்க்கிற உபத்திரம் கடந்து போறதெல்லாம் யோபுனுடைய ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூட ஆகாது அவர் சொல்றார் சரீர எல்லாம் பருக்களா எட்டு மாதங்கள் இட் இஸ் நாட் ஒன் டே டூ டேஸ் எட்டு மாதங்கள் சரீரங்கள் எல்லாம் பருக்களாய் அவர் சொல்றாரு பாருங்க என்னை பார்த்து கை கட்டி நின்னவெல்லாம் என்னை ஏளனம் பண்றான் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எல்லா வகையில ஆனால் அவருக்குள்ள இயேசுவை குறித்து பெருமை பாட்டுகிறார் நெவர் மைண்ட் நீங்க இன்னைக்கு இந்த என்ன நிலைமையில நீங்க இருக்கிறீங்களோ இட் இஸ் நாட் அ மேட்டர் நெவர் மைண்ட் நீங்க என்ன நிலைமையில இருந்தாலும் சரி அவர் எனக்காய் இருக்கிறார் சொல்லுங்க ஆண்டவர் அவர் எனக்காய் இருக்கிறார் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அந்த பரிசுத்த ஆவிகளான எனக்கு ஊற்றப்பட்டிருக்கிற நம்பிக்கை என்னை வெக்கப்படுத்தாது அந்த நம்பிக்கை நம்மை வெக்கப்படுத்தாது உபத்திரவம் பொறுமையை கொண்டு வரோம் பொறுமை பரீட்சையை கொண்டு வரோம் பரீட்சை நம்பிக்கையை கொண்டு வரோம் நாங்கள் உபத்திரவங்களிலும் மேன்மை பாராட்டுகிறோம் ஐயா வி கிவ் க்ளோரி இன் சஃபரிங்ஸ் எங்கள் உபத்திரவங்களையும் ஆண்டுக்காய் பெருமை பாராட்டுகிறோம் ஆண்டுக்காய் நிற்கிறோம் விட்டு ஓடுறதில்லை விட்டு ஓடுறது இல்லை ஊழியங்கிறது இல்லை அது செல் குரூப்பாக இருக்கலாம் பிரேரார்மையா இருக்கலாம் முழு நேரம் ஊழியமாக இருக்கலாம் ஊழியத்துக்குன்னு வந்துட்டோம் ஒளிய செய்ய முடியாது நின்ட்டோம் நோ டேர்னிங் பேக் நோ டர்னிங் பேக் தான் ஆனால் உபத்திரவத்தில் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் உபதிரவத்தில் மேன்மை பாராட்டுகிறோம் அவர் சொல்லுகிறார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் இன்னைக்கு இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துருச்சு அவரை ஆசையாய் தொடருகிறேன் அந்த அனுபவம் வந்துருச்சு லக்கை நோக்கி ஓடி போறேன் இந்த நாற்பது நாளில் எந்த இடத்துல அற்புதம் தடைபட்டுருக்குது அந்த அற்புதம் தானாய் உருவாகும் ஹலலூயா தானாய் உருவாகும் கதறி கதறி கேட்க வேண்டிய அற்புதத்தை உண்மை ஆசையாய் பின்தொடர்கிற லக்கை நோக்கி ஓடுகிற நீங்க எனக்கு அதிக அதிகமாக வேணும் எனக்கு லாபமானது நஷ்டமாக விடுறேன்னு விட்டு பாருங்க உடனே உடனே அற்புதம் நடக்கும் எத்தனையோ நாள் அண்ணா அழுதான் அற்புதத்தை காணும் ஒரே நாள் அழுதால்

அவருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல இருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில ரகசியங்கள் அடங்கி இருக்குது இஃப் யூண்ட் டு பி ஸ்பிரிச்சுவல் லைஃப் தேர் இஸ் லாட் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஆஃப்ரெட்ஸ் அதை தான் வசனத்துல வாசிக்கிற பொழுது கண்டுபிடிக்கிறோம் இன்னைக்கு பிளிப்பியர் மூன்றாவது அதிகாரம் வசனம் மூணுல இருந்து அஞ்சுக்குள்ள பதினஞ்சுக்குள்ள உங்க வாழ்க்கையினுடைய முழு அஸ்திவாரமே அடங்கி இருக்குது முழு அஸ்திவாரம் அடங்கி இருக்குது மூணாவது வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவான்மேன்மை பாராட்டுகிறேன் எனக்கு லாபமானவர்களை நஷ்டமா என்று அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காய் நான் ஓடுகிற தொடருகிற லக்கை நோக்கி பயணம் செய்கிறா ஞாபகம் வச்சுக்க பிலிப்பியர் மூணு மூணுல இருந்து பதினைந்துக்குள்ள ஒரு பெரிய தேவ ரகசியம் அடங்கி இருக்கிறது உங்க வாழ்க்கையை தடகள மாற்றக்கூடிய காரியம் அந்த வசனத்துக்குள்ள அடங்கி இருக்குது அதை நீங்க பிடிச்சிட்டீங்க அதன்படி ஓடவங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்க கர்த்தர் மேன்மைப்படுவார் ரெண்டு குழந்தையர் பன்னிரெண்டாவது அதிகாரம் வசனம் ஒன்பது பத்து வேகமாக வாசிக்க கேட்போம் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அந்தபடி நான் இருக்கும்போதே போதே இருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் இந்த இடத்துல பவுல் வேத வல்லு சொல்றாங்க அவர் கண்களிலிருந்து இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும் அதற்காக அவர் என்ன செய்கிறார் தேவ சமூகத்தில் செபிக்கிறார் அண்டபரே எனக்கு இந்த பலவீனத்தை எடுத்து போடுங்க அன்று சொல்றார் பலவீனத்தை எடுக்க வேண்டாம் பா என் கிருபை உனக்கு போதும் தான் அவர் சொல்லுகிறார் என் பலவீனங்களை என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் ஐ வில் பூஸ்ட் மை செல்ஃப் ஃபார் த வீக்னஸ் வாட் கிரைஸ்டஸ் அலவுட் இன் மீ அந்தபடி நான் பலவீனனாக பலவீனனாக இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாக இருக்கிறேன்

பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் பெருமை பாராட்டுகிறேன் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் எல்லாவற்றிலும் நான் பிரியப்படுகிறேன் முறுமுறுக்க மாட்டாங்க ஒரு தேவ பிள்ளை பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் வசனம் மூன்றுல இருந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க ஃபிசிக்ஸு புரியுதோ கெமிஸ்ட்ரி புரியுதோ ஏ மேக்ஸ் புரியுதோ ஏ மேக்ஸ் புரியுதோ எந்த மேக்ஸ் எந்த ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி புரியுதோ இல்லையோ பிளிப்புகிற மூன்றாவது அதிகாரம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது புரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எது வந்தாலும் கிறிஸ்துவின் நிமித்தம் இது வருகிறதா நான் பிரியமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்ன நிந்த வந்தாலும் பிரியமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் அது ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது இப்போ உங்கள் உங்கள் இதில் ஏதோ நிந்தை போராட்டம் கஷ்டம் நெருக்கம் அவமானம் கடந்து வருது அது ஆண்டவருக்காக வருகிறது சில வேலைகளில் சில காரியத்தில் நம்ம தலையிடவே வேண்டாம் இப்போ பாருங்க ஒரு ஊழியக்காரனாக இல்லாமல் இஃப் யூர் ஹேவிங் அவர் ஓன் ஃபேமிலி லைஃப் ஜஸ்ட் வி ஆர் அ பிலீவர் ஜஸ்ட் வி ஆர் அ லீடர் தெர் இஸ் நோ ப்ராப்ளம் ஆனால் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிற பொழுது எல்லோரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா முடியாது வி கே நாட் சாட்டிஸ்ஃபை ஆல் எல்லா மனிதர்களையும் பிரியப்படுத்த முடியாது ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் சில நிந்தை போராட்டங்கள் வரும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அவர் நிமித்தமா வருகிறது அவர் நிமித்தமா காரியங்கள் வருகிறது அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது என்ன நடக்கும் முறுமுறுக்க மாட்டோம் எதற்காக இந்த போராட்டம் எதற்காக இந்த பிரஷர் இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்கிறோம் கிறிஸ்துவ நிமித்தம் ஏற்றுக்கொள்றையா கிறிஸ்துவ நிமித்தம் ஆண்டவருக்காக ஏற்றுக்கொள்கிறோம் அப்ப என்ன நடக்கும் முறுமுறுக்க மாட்டோம் இன்னைக்கு வர்ற போராட்டத்தினால வர பரிசினால முறுமுறுக்கறீங்களா ஆண்டர் மேலே பிரியப்படலை ஆண்டர் மேலே பிரியப்படுகிற ஒரு மகன் ஒரு மகள் முறுமுறுக்க மாட்டாங்க முறுமுறுக்க மாட்டாங்க கிறிஸ்துவின் நிமித்தம் இது வருகிறது நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அவர் சொல்லுகிறார் என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் பெருமை பாராட்டுவேன் அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாக இருக்கிறேன் ஐ இன் வீக்னஸ் பட் ஸ்டில் ஐ எம் ஸ்ட்ராங் பலவீனமாக இருக்கிற பொழுதே பலமுள்ளவனாக இருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களும் துன்பங்களும் இடுக்கண்களும் நான் பிரியப்படுகிறேன் ஏன் கிறிஸ்து இந்த உனக்கு பாடு வருது ஏன்னா என் லைஃப் அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன் அவருக்காக நிற்கிறேன் அந்த பரம அழைத்த பந்தயப் பொருளை நோக்கி நான் இருக்கிறேன் அந்த பந்தயப் பொருளை பெற்றுக்கொள்ள நான் ஓடுகிற பொழுது சில நெருக்கங்கள் வருகிறது அதை நான் பிரியமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் முறுமுறுக்கில் முறுமுறுக்கில் ஏன்னா அது ஆண்டுக்கான ஏற்றுக்கொள்ளுகிறேன் இந்த இடத்துல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டு வைக்கிற நோக்கத்தை நீங்கள் தெரிஞ்சிட்டீங்கன்னா முறும்புறுக்க மாட்டீங்க எனக்கு ஏன் இந்த போராட்டம் ஏன் இந்த பாடு சொல்ல மாட்டீங்க ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நடத்துகிறார் நான் அவருடைய பாதையில் கரெக்டாக இருக்கிறேன் அந்த இயசக்கியல் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் நம்ம தியானித்தபடி ஸ்தானத்தை விட்டு கடந்து போயிட்டு எனக்கு இயேசு உபத்திரம் கொடுக்குறாரு உபத்திரம் கொடுக்குறாரு நினைச்சிடக்கூடாது யூ ஹாவ் டு பி ஆன் த ட்ராக் நான் எப்போ ஒரு ட்ராக்ல இருக்கிறேன் பிளப்பியர் மூன்றாம் அதிகாரத்தின்படி மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வைக்கல நான் அவர் மேலே கிறிஸ்துவின் மேல் பெருமை பாராட்டுகிறேன் எனக்கு லாபமான எல்லாவற்றையும் அவருக்கு நஷ்டமா எண்ணுகிற அவரை ஆசையாய் பின்தொடர்கிற அப்போ அப்போ அவர் ஆசையாய் பின்தொடரங்க பாருங்க நான் சொன்ன மாதிரி சண்டே கிறிஸ்டினா இல்லாம நான் ஆண்டவரை தேடுறேன் ஆண்டவரை வாஞ்சிக்கிறேன் அவருக்கு முன்பாக நான் உண்மையாக இருக்கிறேன் ஆலயத்தை நேசிக்கிறேன் ஆலயத்தில் உண்மையாக இருக்கிறேன் எல்லாவற்றிலும் அவரை அதிகமாக வாஞ்சிக்கிற இருந்தாலும் நின்று வருகிறது நான் பிரியப்படுகிற கர்த்தர் உங்கள் மேலே கிருபையை கொடுத்துருள்வார் அந்த இன்னைக்கு என்ன பலவீனத்தில் இருக்கிறீங்களோ இந்த வார்த்தையை கேட்டு கொண்டு பொழுது உங்கள் சரீரத்தில் பலவீனம் இருக்கலாம் போராட்டம் இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் வீக்காக இருக்கலாம் அதில் கர்த்தருடைய கிருபை இன்றைக்கு கடந்து வரும் ஹலலூயா தேவனுடைய நன்மை கடந்து வரும் பலப்படுத்துவார் என்னுடைய பலவீனங்கள்ல நான் பெருமை பாராட்டுகிறேன் பெருமை பாராட்டணுங்க கிறிஸ்துவுக்குள்ளாய் பெருமை பாராட்டணும் ரோமர் ஐந்தாவது அதிகாரம் வசனம் பத்து பதினொன்றில் நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புருவாக்கப்படுமானால் ஒப்புருவாக்கப்பட்ட பின்பு நாம் அவருடைய ஜீவனால் ரசிக்கப்படுவது அதிக நிச்சயமாகவே அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புருவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றும் மேன்மை பாராட்டுகிறோம் நாட் ஒன்லி இஸ் திஸ் சோ பட் வி ஆல்சோ பூஸ்ட் இன் காட் தேவனை சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுறேன் குறித்து மேன்மை பாராட்டுறேன் பிதாவானவரை குறித்து மேன்மை பாராட்டு எப்ப நான் பிதாவானவரை குறித்து மேன்மை பாராட்ட முடியும் இயேசு கிறிஸ்து மூலமா இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த திரியேக தேவனை நல்லா நம்ம கண்டுகொண்டோன்னா பரிசுத்தாபியானவர் நமக்குள் இருக்கிறார் இயேசுவானவர் வலது பாரசுல வீட்டு இருக்கிறார் பிதாவானவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கறது நான் பிதாவை குறித்து மேன்மை பாராட்டுற ஹலூயா இந்த அறிகிற அறிவின் மேன்மை இருந்துருச்சுன்னா தைரியமாக இருப்போம் பயந்துக்க மாட்டேன் இந்த வாழ்க்கையை சந்திப்போம் ஐ வில் மீட் த சேலஞ்ச் இந்த இந்த வாழ்க்கையில் கர்த்தரனை ஜெயம் கொள்ள வைப்பார் குதிரை யுத்த நாளுக்காக ஜெயமோ கர்த்தரால் வரும் பயப்பட மாட்டோம் தோல்வியை பார்த்து பயப்பட மாட்டோம் கர்த்தரனை சரியான பாதையில் நடத்துவா அவர் எனக்கு போதித்து நடத்துவா சரியான வில் நான் ஏன் ஃபெயிலியர் நான் என் தோத்து போறேன் அவர் ஆசையாய் அவர் என்னை பொறுப்படுத்திக்குவார அவர் என் கூட வருவார் அவர் என் கூட எனக்குள்ள தான் இருக்கிறார் என்னை நடத்தும்படியாகத்தான் இருக்க நானே என் தோத்து போகிறேன் உங்களுக்கே நான் தோத்துருவேன் தோத்துருவேன் ஃபீலிங் வருது யூ ஆர் நாட் அ ஃபெயிலியர் யூ ஆர் அ சக்ஸஸ் ஹல லூயா நீங்கள் தோக்கிறது இல்லை கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைக்கிறார் யூஆர் அ சக்ஸஸ் சொல்லுங்க இந்த நேம் ஆஃப் ஜீஸ் ஐ எம் அ சக்ஸஸ் சொல்லுங்களே இந்த நேம் ஆஃப் ஜீஸ் ஐ எம் சக்ஸஸ் என் கேரியர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் நான் கையிட்டு செய்கிற காரியங்களை கருத்து ஆசிர்வதிப்பார் உபாகம் இருபத்தெட்டு எட்டு படி ஏற்ற காலத்தில் என் தேசத்தில் மழை பெய்யும் நான் கையிட்டு செய்கிற காரியங்களை கருத்து ஆசிர்வத்து அவருடைய பொக்கிஷசாலியாக வானத்தை திறப்பார் வானம் திறக்கப்படும் கருத்துடைய திட்டம் இறங்கி வரும் என் மேலே கடந்து வரும் அவர் எனக்கு முன் முன்குறிச்சுத அவர் நிறைவேற்றுவார் ஹலலுயா நம்ம அப்படியே எழுந்திருந்த தேவ சமூகத்தில் ஆண்டவரை பற்றி கொள்ளும்படியா ஹாலலூயா அன்று பார்த்து சொல்லுங்க அண்டவரே மாம்சத்தின் மேல நம்பிக்கை இல்லை என் சுய வெள்ளத்தின் மேல நம்பிக்கை இல்லை உங்க மேல நம்பிக்கையா இருக்கிற அண்டவரே வெள்ளத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல உங்க ஆவியினால் ஆகும் மண்டவர உங்க ஆவியினால் ஆகும் மண்டவர உம்மை அறிகிற அறிவின் மேன்மை எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா உண்மை அறிகிற அறிவின் மேன்மை எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் சொல்லுங்க எனக்குள்ள இருக்கிற என் ஆண்டவர் பெரியவர் நல்லா சொல்லணும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் இன்றைக்கு இந்த செய்தியில் எந்த இடத்துல நீங்க கனெக்ட் ஆயிருக்கிறீங்களோ அந்த வசனத்தின்படி சொல்லுங்க பிலிப்பியர் மூன்று மூணு பதினைந்து கனெக்ட் ஆயிருக்கிறீங்களா ரோமர் அஞ்சு ரெண்டு மூணுல கனெக்ட் இருக்கிறீங்களா ரோமர் அஞ்சு பத்து பதினொன்னு கனெக்ட் ஆகிருக்கிறீங்களா உபத்திரவத்தில் மேன்மை பாராட்டுறீங்களா கர்த்தரை பிடித்துக் கொள்ளுகிறீங்களா ஆசையா ஆசையா பின் தொடர்கிற அந்த அனுபவம் இருக்குதா லக்கை நோக்கி ஓடுகிற அனுபவம் இருக்குதா அவருக்காக எல்லா வச்சு எல்லா வச்சு எல்லா வச்சு என்னை விட்டு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஒப்பு கொடுக்கிறேன் ஒப்பு கொடுக்கிறேன் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் சொல்லுங்க எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் நான் கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் ஐ பூஸ்ட் மை செல் கிரைஸ்ட் ஜீசஸ் நான் கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர்

எனக்கு இந்த காரியங்களை செய்ய போகிறார் என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெல உண்டு ஹalleluya பவுல் இப்ப சொன்னார்னா எல்ல என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினால நல்ல பெலத்தோட முழு பெலத்தோட சொல்லுக பாப்போ என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெல உண்டு ஹalleluya என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினால இந்த போராட்டத்தை மேற்கொள்ளுவே இந்த நிந்தனை

பக்கங்க ஹ அன்புமக்களே கர்த்தர் உன்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்துல வைக்க போறார் கார்ட் இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் யூ இன் தி ரைட் பொசிஷன் வேர் ஹியர் டு பீ தேர் யார் 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 எந்த மனிதனோ எந்த அதிகாரமோ எந்த வல்லமோ அதை மேற்கொள்ள முடியாது அதை மேற்கொள்ள முடியாது கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரல் நிறுத்துவார் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரல் நிறுத்துவார் ஆண்டவரது சொல்லுங்க எனக்கு வச்சிருக்கிற இடத்துல ஆண்டவர் என்னை நிலைநிறுத்துவார் ஐ வில் பூஸ்ட் மை செல் செட் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நான் மேன்மை பாராட்டுவேன் ஏன்னா எனக்கு லாபமான எல்லாவற்றையும் அவருக்காய் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிற எனக்கு லாபமான எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா என்னுக்குரு கிறிஸ்து யேசுவர் அறிகிற அறிவின் மேன்மைக்கா என்னை அர்ப்பணிக்கிற ஹலோயா கேன் ஐ ஹாவ் அ சப்மிஷன் ஃப்ரம் த டெப்த் ஆஃப் யர் ஹார்ட் அவரை அறிகிற அறிவின் மேன்மை அவரை அறிகிற அறிவின் மேன்மை சிலுவையின் மேன்மை சிலுவையின் மேன்மை சிலுவையில் கிடைக்கப்பட்ட ரட்சிப்பு சாதாரணமானதில்லைங்க ரட்சிப்பு சாதாரணமானதல்ல அந்த ரட்சிப்பின் மேன்மையை அந்த ரட்சிப்பின் மேன்மையை அனுபவிக்க அதை மனசில் நினைச்சு அப்பா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மேன்மையை கொடுத்துருக்கிறீங்களே சொன்னாலே அந்த அவர் அறிகிற அறிவின் மேன்மை அந்த கிருபை கடந்து வரும் அந்த கிருபை கடந்து வரும் இந்த நாற்பது நாள் முடிகிறதுக்குள்ள ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மேன்மை கடந்து வரணும் ஒரு மாற்றம் கடந்து வரணும் கர்த்தர் இன்னும் அதிகமாக நமக்குள்ள உருவாகணும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமை ஏசு கிறிஸ்துவின் வல்லமை நமக்குள்ள அதிகமாக உருவாகணும் பரிசு தாவியனுடைய அசை வாடுதல் கிங் ஆஃப் க்ளோரிய அதிகமாய் உருவாகணும் இந்த ஊழியத்தில் ஆவியானுடைய அசை வாடுதல் இன்னும் பலமாய் கடந்து வரணும் அப்பா உங்களை உங்களை அன்பார்ந்த நேயர்களே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி என் நான்கு சால் காலனி திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஒன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஐந்து மற்றும் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஏழு ஏழு நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராப்டாகவோ அனுப்பலாம்